வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. காலையில் ஒரு 7 மணி, ஒரு கும்பல் ஒரு குறிப்பிட்ட வீட்டோட கதவை வந்து தட்டுறாங்க. ஒரு பொண்ணு தூங்கி எழுந்து வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. கதவு திறந்ததும் அந்த கும்பல் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞனை கண்ணன் துண்மா விட்டுறாங்க. அதை தடுக்க வந்த அந்த பொண்ணையும் வெட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு எல்லாமே சரியாக நடக்குதான்னு பார்த்து அவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. இது எல்லாமே ஒரு படத்தில் வர சீன் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மை நடந்த ஒரு சம்பவம். அன்று அதிகாலை அந்த குடியிருப்பு பகுதியே கதிகலங்கி போயிருந்தது. அங்கு போலீசார் குவிந்திருக்க, ஆம்புலன்ஸும் காவல்துறை வாகனங்களும் நின்றிருக்க, கூடியிருந்த மக்கள் அங்கிருந்த வீட்டை பதட்டத்தோடு பார்த்தபடி இருக்க காரணம் அந்த வீட்டினுள் அரங்கேறியிருக்கும் கொடூர கொலை, அதுவும் இரட்டை கொலை. அந்த வீட்டின் உள்ளிருந்து ஒரு பெண்ணின் சடலமும் ஆணின் சடலமும் கொடூரமாக அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் ஸ்ட்ரக்சரில் தூக்கி வரப்பட்டதை பார்த்தவுடன் எல்லோரது மனமும் அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. சம்பவத்தன்னைக்கு காலையில் நான் வண்டி கழுவிட்டுருக்கிறப்போ ஒரே கரமுறம் சத்தம் கேட்டது, பெண்கள் சத்தம். என்னடான்ட்டு வேகமாக வந்து பார்த்தேன். பார்த்தாக்கா ஐயோ வெட்டிட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு நான் மேலே போய் படியேறி பார்த்தேன். தஞ்சாவூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த வனிதா என்ற பெண்மணியையும் அவரது ஆண் நண்பரான கனகராஜ் என்பவரையும் 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கொடூரமாக அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. அதுவும் ஒரு பெண் வாசலில் நின்று அந்த கொடூர கொலையை கண்காணிக்க 2 ஆண்கள் தங்கள் இரத்த வெறியை தீர்த்திருக்கின்றனர். எதற்காக இந்த இரட்டை கொலை அரங்கேறியது? இந்த கொடூர கொலையை செய்த நயவஞ்சகர்கள் யார்? உண்மையை தெரிந்து கொள்ள உடனடியாக அந்த கொலை நடந்த குடியிருப்பு பகுதிக்கு விரைந்தோம். அங்கு நடந்திருந்த அந்த கொடூர இரட்டை கொலையால் அதிர்ந்து போன அக்கம் பக்கத்தினர் பயத்தில் வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் கொலை நடந்த அந்த வீட்டிற்கு நம்மை அழைத்துச் சென்று காட்டினார். வீட்டு கதவுகள் பூட்டியிருக்க சுவற்றில் சில இரத்தக்கரைகள் கண்களில் பட்டன. 7 மணி அளவில் வனிதாவின் வீட்டிலிருந்து பெரும் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. காலையில் 6 மணிக்கு அலாரம் வைத்து எழாதவர்களும் அந்த அலறல் சத்தத்தில் எழுந்துவிட்டார்கள். வனிதாவின் வீட்டை எட்டி பார்த்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. உள்ளே 2 பேர் அரிவாளால் வனிதாவையும் கனகராஜையும் வெட்டுவதை பார்த்து பயத்தில் முதலில் தங்களது வீட்டுக் கதவுகளை மூடியிருக்கிறார்கள். தப்பி ஓடி வந்த வனிதாவின் 17 வயது மகளை மட்டுமே அவர்களால் காப்பாற்ற முடிந்திருக்கிறது. மேலே போய் படியேறி பார்த்தேன். பார்த்தப்போ அங்கே ஒரு அந்த வனிதாங்கிறவங்களும் கனகராஜும் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்தாங்க. அந்த கனகராஜுக்கு அதிகமான வெட்டு. இந்த பொண்ணு முன்னாடி கிச்சன் பக்கத்தில் கிடந்தது, அவர் பெட்ரூம் உள்ளார் கிடந்தார். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவர்கள் அடுத்த நொடியே வனிதாவின் பெற்றோருக்கும் தகவல் சொல்லியிருக்கின்றனர். அவர்களும் தகவல் அறிந்தவுடன் பதறிப்போய் ஓடி வந்திருக்கின்றனர். என் பேத்தி கடந்து ஃபோனில் அப்படியே கதறா அழுகுறா. எப்போ தாத்தா அம்மாவை வெட்டி கொண்டுட்டான்ப்பா, கொட்டுனுட்டான் தாத்தா, கொண்டுட்டான் தாத்தான்னு ஃபோனில் கதறி அழுதோன்னே நாங்கள் உடனே கதறி அழுதுகிட்டு சொன்னது மாதிரி செஞ்சிட்டானா அப்படின்னு நாங்கள் கதறி அழுதுகிட்டு நான் என் ஒய்ஃபு எங்கள் அண்ணன் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் நான் என் தம்பி எல்லாம் 2 ஆட்டோவில் இங்கேருந்து போனோம். கொலையை செய்தவர்கள் வெளியாட்கள் யாரும் இல்லை. வனிதாவின் சித்தி மகனான பிரகாஷும் அவரது நண்பர் சூர்யா என்பவரும் தான். இந்த பொண்ணு வனிதாங்கிறவங்க தம்பி பிரகாஷுக்கிட்ட, சின்னம்மா பையன், சொந்த சின்னம்மா பையன் பிரகாஷுக்கிட்ட 2 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை 1.5 லட்சம் ரூபா அடைச்சிருக்காங்க. இன்னும் 50,000 ரூபா கொடுக்கணும்னு பாக்கி இருக்குது. அந்த 50,000 ரூபா அவர் அடிக்கடி கேட்டுருந்துருப்பார் போல இருக்கு. இவங்களுக்குள்ளே இது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன சார் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்குள்ள விசாரணையில் இருந்துருந்துருக்க டைமில் தான் இந்த மர்டர் நடக்குது. இன்னும் அதிர்ச்சியான விஷயம், இதற்கு உதவியாக செயல்பட்டவர்
மகேஸ்வரி என்ற இளம் பெண் என்பதுதான். குருவாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் வனிதா. வனிதாவிற்கு மிக இளம் வயதிலேயே அவரது பெற்றோர் திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர். 18 வயதிலேயே திருமணமான வனிதாவிற்கு கணவர் காமராஜோடு இல்லற வாழ்க்கை நல்லபடியாகவே அமைந்திருக்கிறது. வனிதா மணிமணியாக 3 குழந்தைகளை பெற்றெடுத்து முத்து முத்தாக வளர்த்து வந்திருக்கிறார். வனிதாவின் கணவர் காமராஜ் மின்சாரம் தாக்கி இறந்து போக திருமணமான 6 வருடங்களில் கணவரை இழந்து 3 சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு படாத பாடுபட்டிருக்கிறார். பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு 6 வருடங்களுக்கு முன்பு கருணை அடிப்படையில் அரசு வேலையை வாங்கியிருக்கிறார் வனிதா. இறந்து போனோடனே பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து நாங்கள் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் இங்கே வச்சுருந்தோம். வச்சுருக்கும்போது அப்புறம் இப்போ ஒரு 6 வருஷம் முன்னாடி விதவைங்க பேரில் அதுக்கு வேலை கிடச்சிச்சு கலெக்டர் ஆஃபீஸில். தினமும் தனது கிராமத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வேலைக்கு செல்வது சிரமமாக இருக்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வனிதாவிற்கு ஒரு வீடு கிடைக்க பிறகு தஞ்சாவூரிலேயே வசித்து வந்திருக்கிறார். வனிதாவின் 2 மகன்களும் தனது பெற்றோர் வீட்டிலேயே தங்கி படிக்க 2 படிக்கும் மகளுக்கு தாய் வனிதா மீது கொஞ்சம் பாசம் அதிகம் என்பதால் அவர் மட்டும் தாயுடன் தங்கி தஞ்சாவூரிலேயே படித்து வந்திருக்கிறார். அன்று வழக்கம் போல பள்ளிக்கூடம் செல்ல எழுந்த அவர் கண்முன்னே தாய் கொலை செய்யப்படப் போவதை நினைத்து கூட பார்த்திருக்க வாய்ப்பில்லை. எதற்காக பிரகாஷ் கொடூரமாக தனது அக்காள் முறையான வனிதாவையும் அவரது நண்பரான கனகராஜையும் கொலை செய்ய வேண்டும் என்றால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொலை நடந்ததாகச் சொல்கிறார்கள். ஆனால் ஓர் 50,000 பணத்திற்காக கொலை நடக்குமா? அதுவும் இரட்டை கொலை. வனிதாவை விட அதிக கோபமாக பிரகாஷ் கனகராஜை ஏன் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. வனிதாவுக்கு வந்து கழுத்தில் 2 இடத்துல வெட்டு விழுந்திருக்கு, 2-3 இடத்துல வெட்டு விழுந்திருக்கு. ஆனால் இவருக்கு முகத்தில் மட்டும் அதிகமான காயங்கள், 6-8 காயம் இருக்கும். கொடூரமாக சேதிச்சிருக்கும் முகம். வனிதாவிற்கு கனகராஜோடு ஏற்பட்ட பாலியல் தொடர்புதான் இந்த கொலைக்கான நோக்கமாக இருக்க வேண்டும் என காவல்துறையும் சந்தேகித்திருக்கிறது. ஆனால் பிறகு வனிதா பிரகாஷிடம் வாங்கிய பணத்தை கொடுக்காததால் தான் இந்த கொலை நடந்ததாக வனிதாவின் பெற்றோர் அடித்துச் சொல்கின்றனர். ஓர் அரசு வேலையில் மாதம் 20,000-க்கும் மேல் சம்பாதிக்கும் வனிதாவால் அதை திருப்பி கொடுப்பது அவ்வளவு கடினமா என்ன? பணம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 லட்சம் ரூபா வாங்கி 1.5 லட்சம் ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. பாக்கி 50,000 ரூபா இப்போ இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு கொடுத்துடலாம். இவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு லோன் போட்டால் கூட அடைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து பியூர்லி பார்த்தாக்க பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியல. கனகராஜுக்கும் வனிதாவுக்கும் இருந்த தகாத தொடர்பால் ஆத்திரமுற்ற பிரகாஷ் இந்த கொலையை செய்திருக்கலாமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் வனிதாவின் அப்பா. வேலைக்கு போன இடத்துல எப்படி பழக்கம்னு எங்களுக்கு தெரியாது, அதனுடைய பழக்க வழக்கம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டோம் இது போல் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம சின்ன பிள்ளையில கட்டி கொடுத்துட்டோம் பிள்ளைய, சரியா அது வயசு, அதுக்கு ஏதோ வயசு இருக்குது, யாராக இருந்தாலும் அதை ஒரு அந்த ஒரு இதுக்கு செயல்படுவாங்க, உணவுவாங்க. அதனால் நாங்கள் அதை வந்து கண்டிக்காமல் சரிப்போ கண்டு காணாமே அதை நாங்கள் விட்டுட்டோம். வனிதா தன்னுடைய சித்தி பையன் பிரகாஷ்கிட்ட இந்த பணத்தை வாங்கி அதை திருப்பி கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் வனிதாவை கொல்ல வந்தவங்க எதுக்கு கனகராஜை கொலை செய்யணும்? கனகராஜோடைய காதலின்னு சொல்லப்படுற மகேஸ்வரி இதை ஏன் கண்காணிக்கணும்? மகேஸ்வரிக்கும் கனகராஜுக்கும் இடையில என்ன பிரச்சனை? இந்த சம்பவத்தில் கொலைகாரங்களோட உண்மையான கோபம் கனகராஜ் மேலே தான் இருந்திருக்கு. வனிதாவை விட்டுடலான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அதனால தான் வனிதாவை விட்டுட்டு முதல்ல அவங்க கனகராஜை கொலை செஞ்சாங்க. கனகராஜுக்கும் தங்களது மகள் வனிதாவிற்கும் இருக்கும் தொடர்பை அரசல் புரசலாக கேள்விப்பட்டாலும் அதை பற்றி தாங்கள் கண்டுகொண்டதில்லை என்று சொல்லும் வனிதாவின் அப்பா, பிரகாஷின் சொந்த சகோதரி இன்னொருவரோடு ஓடிப்போன போது அவரை கொலை செய்யாத பிரகாஷ் தனது மகளை ஏன் கொலை செய்ய வேண்டும் என்று கேட்பதிலும் ஒரு லாஜிக் இருக்கத்தான் செய்கிறது. என் பொண்ணு நடத்தக்கட்டது, என் பொண்ணு நடத்தக்கட்டது, அதனால் நாங்கள் சொல்லி செய்ய சொன்னது மாதிரி அவன் எங்கள் பக்கம் திசை திருப்பலான்ட்டு இந்த இதை செயல்படுத்தியிருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு, இப்போ அவங்க அக்கா கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை இழுத்துட்டு ஓடிடுச்சு.
இழுத்துட்டு ஓடி போனது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் நாங்கள் பஞ்சாயத்து பேசி அதை கொண்டு வந்து அது என்ன அவனோட தான் போகணும்னு சொல்லிச்சு. சரி போகணும்னு நாங்கள் விட்டுட்டோம். அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க அப்பா கூட விஷத்தை கொடுத்துட்டு இறந்துட்டார். இந்த துக்கம் தாங்க முடியாமல் இப்போ அந்த பொண்ணு அவனுக்கு எதிராகவே எழுத்தாப்பில் வீடு கட்டிக்கிட்டு அங்கே தான் இருக்குது. அப்படி என் போய் பொண்ணை செஞ்சவன் அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடல, என் பொண்ணை செஞ்சுருக்கணும். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வனிதாவிடம் பணம் கேட்டு பிரச்சனை செய்திருக்கிறார் பிரகாஷ். அப்போது கைகலப்பாகி வனிதாவை தாக்க அது போலீஸ் புகார் வரை சென்றிருக்கிறது. பிரகாஷ் வந்து இது மாதிரி அக்காவுக்கு நான் பணம் வாங்கியிருக்கேன், எனக்கு வட்டி கொடுக்க மாட்டேங்குது, 3-4 மாதமாக வட்டி கொடுக்கல, 5 மாதமாக வட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னடா எங்களெல்லாம் கேட்காம இது மாதிரி கொடுத்துருக்கிய, சரி அப்போனா பாப்பா ஏதோ லோன் போட்டு கொடுத்துரும், நீ வாங்கிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவன் சரின்னு எங்கள்கிட்ட சொன்னான். சரின்ட்டு அப்புறம் நேராக ஒரு கொஞ்ச நாள் தாமதமாகிடுச்சு அதை பணம் கொடுக்கறதுக்கு. உடனே என்ன பண்ணிட்டேன், வீட்டில் போய் பாப்பாட்ட வீட்டில் போய் தகராறு பண்ணியிருக்கான். தகராறு பண்ணவும் அடித்து மண்டே உடைச்சிட்டான். அதிலிருந்து வனிதாவின் மீது தீராத கோபத்தில் இருந்த பிரகாஷ் அடிக்கடி வனிதாவின் வீட்டிற்கு வந்து மிரட்டிச் செல்வதும் வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அப்போது வனிதாவிடம், உன்னை கொலை செய்துவிட்டு பழியை உனது அப்பா மீது போட்டு விடுவேன் என்று சொன்னதாக சொல்கிறார்கள். அந்த கனகராஜன் பேரே அவனை கொன்னுட்டு என் பேரில் என்னையும் என் மகன் பேர்லேயும் அந்த பழியை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னிச்சு என் பகன்னு. நீ அதை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடு, நாளைக்கு நமக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என் மகள்கிட்ட சொன்னோன்னே, என் மவ இன்ஸ்பெக்டர் நான் சொல்லியிருக்கேன்ப்பா, இது போல் சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னது. யார் இந்த கனகராஜ்? வனிதாவை பணத்திற்காக கொலை செய்ய வேண்டுமெனில் பிரகாஷ் ஏன் கனகராஜையும் ஆத்திரத்தோடு வெட்டி கொள்ள வேண்டும்? உண்மை என்ன என தெரிந்து கொள்ள கனகராஜின் ஊருக்கு சென்றோம். வனிதாவின் குருவாடி ஊருக்கு அருகில் இருக்கும் திருவேரிக்குடி என்ற ஊர்தான் கனகராஜுடையது. ஊர் எல்லையில் நுழைந்த போதே கனகராஜின் இரங்கல் செய்தி பதாகைதான் நம்மை வரவேற்றது. கனகராஜின் வீட்டை நாம் அடைந்த போது அந்த வீடே ஒப்பாரியும் கண்ணீருமாக இருந்தது. வனிதா கொலையானதற்கு கூட ஒரு காரணம் அவர்கள் வீட்டிற்கு தெரிகிறது. ஆனால் கனகராஜ் ஏன் இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்ற காரணம் கூட அவர் மனைவிக்கோ குடும்பத்தினருக்கோ தெரியாமல் இருப்பதுதான் இன்னும் துயரம். எங்கள் வீட்டுக்காரு நான் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன்னு இருந்தார். அவர் எங்கே தான் எப்படி தான் இருந்தாருன்னு எனக்கு தான் ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே தெரியாமையே நான் கிராமத்திலேயே இருந்துகிட்டேன். வனிதாவின் குழந்தைகளாவது பள்ளிப்படிப்பை முடிக்கும் நிலையில் இருக்கின்றனர். ஆனால் கனகராஜின் 3 குழந்தைகளுமே இப்போதுதான் தொடக்கப்பள்ளியே செல்கின்றனர். வனிதாவுடன் பாலியல் தொடர்பில் இருந்த கனகராஜ் ஏதோ பெற்றோர் நிச்சயத்த பெண்ணை மணக்கவில்லை. காதலித்து தன் காதல் மனைவியின் குடும்பத்தினரை எதிர்த்துதான் திருமணம் செய்திருக்கிறார். நான் எங்கள் எல்லாரையும், எங்கள் அப்பா அம்மா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பான்னு எல்லாரையும் விட்டுட்டு நான் இவர் பின்னாடி நான் வந்துட்டேன். இவர் பின்னாடி வந்து நான் வந்து இவரை தான் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என் வீட்டிலேருந்து யாருமே என்னையே ஏற்றுக்கவே இல்லை. நான் வந்து 12 வருஷமாக ஆயிடுச்சு. ஓர் ஊரையே எதிர்த்து தன் குடும்பத்தை விட்டு காதலுக்கு மரியாதை கொடுத்து வந்த தன் மனைவிக்கு அவர் செய்த மரியாதை தான் இன்று இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறது. தஞ்சாவூர் மருத்துவமனையில் கனகராஜ் வேலை செய்து வந்தபோதுதான் கனகராஜுக்கும் வனிதாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வனிதாவுடன் கனகராஜுக்கு காதல் மலர்ந்தவுடன் மனைவி கசந்து போயிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக வனிதாவுடன் தான் கனகராஜ் இரகசியமாக குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இது எதுவும் தெரியாத அப்பாவியாக இருந்திருக்கிறார் கனகராஜின் மனைவி. சம்பவம் நடப்பதற்கு முந்தைய இரவு வனிதாவின் வீட்டிற்கு கிளம்பிய கனகராஜ் வழக்கம் போல மனைவியிடம் இரவு திருச்சி வரை ஒரு சவாரி இருப்பதாக சொல்லி சென்றிருக்கிறார். காலையில் எப்போதும் போல் கனகராஜுக்கு அவர் மனைவி ஃபோன் செய்தபோதுதான் கனகராஜ் கொலையான அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது.
நான்தாயா நான் காலையில் காலையில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோனு தான் பண்ணுவேன். நான் எப்பொழுதும் 7 மணிக்கு ஃபோனு தான் பண்ணிடுவேன், இல்லைன்னா அவங்க எனக்கு பண்ணிடுவாங்க. நான் இன்னைக்குன்னு தான் நான் 8 மணிக்கு நான் பண்ணலை, 8:30 மணிக்கு தான் நான் ஃபோனு பண்ணினேன். அப்போ தான் நான் உங்கள் எது எஸ்ஐயும் பேசுகிறேன். இது மாதிரி கனகராஜுங்கிறவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட நம்பவும் இல்லை. நம்ம வீட்டுக்காரவங்க யாருக்கிட்டே ஃபோனை கொடுத்து சொல்ல சொல்கிறாங்க. நான் நைட்டு பேசினேங்க ஐயா, நைட்டு நம்ம பேசினோம். 8:30 மணிக்கு நான் பேசிட்டு தான் ஃபோனை வச்சேன். இப்போ காலையில் நான் செத்து போயிட்டாருன்னு சொன்னால் நான் எப்படியும் நம்ப முடியும்? நான் நம்பவே இல்லை. உண்மையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் தான் இந்த கொலை நடந்திருக்குமா என்பது இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அன்று காலையில் நடந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தினரும் வனிதாவின் மகளும் சொல்வதை வைத்து பார்க்கும்போது இது பெண் விவகாரத்தால் நடந்த கொலையாகவே தோன்றுகிறது. அன்று காலை வனிதாவின் வீட்டு கதவை தட்டிய மகேஸ்வரியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மகேஷுங்கிறவங்க 2-வீலரில் வந்திருக்காங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக படியில் ஏறி வந்து கதவை தட்டியிருக்காங்க. தட்டின உடனே வனிதா வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இந்த பொண்ணு இறங்கி வேகமாக போன உடனே சரி யாரும் அப்பார்ட்மெண்ட்டில் வந்தவங்களை பார்த்துட்டு போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு வனிதா கதவை திற வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிருந்துருக்காங்க. மகேஷ் மேலே படியேறி வர்றதுக்கு முன்னாடியே பிரகாஷும் சூர்யாவும் படி கீழே இருந்திருப்பாங்க போல இருக்கு. உடனே அவங்க மேலே ஏறி போய் வீடு திறந்துடல இருக்கு. போன உடனே வனிதா தகச்சு போய் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பார்த்த வேகத்தில் வனிதா விட்டிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் வெட்டுப்படுகிற பார்த்தாக்கா வனிதாவோட அவர் மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வனிதாவோட தொடர்பு வச்சுக்கிட்டதால தான் இன்னைக்கு கனகராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தன்னுடைய 3 குழந்தைங்களையும் மனைவியையும் விட்டுட்டு வனிதா பின்னாடி போயிருக்காரு கனகராஜ். கனகராஜோடைய குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவில் வந்து நிற்குது. நாம் கனகராஜோடைய மனைவியை போய் சந்தித்தப்போ கனகராஜ் என்ன விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்தை எதிர்த்து அவர் பின்னாடி போனேன், ஆனால் அவர் இன்னொரு பொண்ணு பின்னாடி போகலாமான்னு அவங்க கதறது உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்கு. பிரகாஷ் பணம் தர வேண்டிய அக்கா முறையில் உள்ள வனிதாவை விட்டுவிட்டு கனகராஜை ஏன் வெட்ட வேண்டும்? 2 கொலைகள் நடக்க அதை வாசலில் நின்று மகேஸ்வரி ஏன் வேடிக்கை பார்க்க வேண்டும்? பிரகாஷிற்கும் மகேஸ்வரிக்கும் பாலியல் தொடர்பு இருப்பதாக ஊரில் பேசிக்கொள்கிறார்கள். மகேஸ்வரி அவ்வப்போது வனிதா வீட்டிற்கு வந்து போகும்போது மகேஸ்வரியிடம் கனகராஜ் தனது சேட்டையை காட்ட நினைத்திருக்கலாம். தனது தோழியிடம் தவறாக நடக்க முயன்ற ஆத்திரத்தில் பிரகாஷ் தன் நண்பன் சூர்யாவோடு சேர்ந்து தீர்த்து கட்டிவிட்டு இது பணம் கொடுக்கல் வாங்கலில் நடந்த கொலை, மகேஸ்வரிக்கு தாங்கள் கொலை செய்யும் திட்டம் எதுவும் தெரியாது என மகேஸ்வரியை காப்பாற்ற அவர்கள் முயற்சித்திருப்பதும் வழக்கினை முழுமையாக விசாரித்த போது புரிந்து கொள்ள முடிகிறது. கனகராஜ் போன்றவர்கள் காதலுக்கு துரோகம் செய்யும் போது தண்டனையை குழந்தைகள் அனுபவிப்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நான் அடிபட்டு தான் இருக்காங்கன்னு எங்களை மெடிக்கலுக்கு வர சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயம்னு எங்களுக்கு அங்கே போய் தான் தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சாமி, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் முழிச்சு போயிருக்கேன். போனவர் போயிட்டாரு, என்கிட்ட எந்த உண்மையுமே இன்னமும் சொல்லலை. நான் அவரை நம்பி வந்தது மட்டும்தான் நான் பாவம் பண்ணிட்டேன். நான் வேறு எதுவுமே அவரை வச்சு நான் எந்த சந்தோஷமும் நான் அடையலை ஐயா, நான் அடையவே இல்லை. அவரை நம்பி வந்தது மட்டும்தான், நான் வேற எந்த இதுவும் அடையலை. இப்போதைக்கு என் பிள்ளைங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிருக்கேன். வழக்குப்படி பார்த்தா கனகராஜோடைய கொலை எதிர்பாராத ஒண்ணுன்னு நினைக்க தோணுது. ஆனா கனகராஜ் தான் கொலை செய்யறவங்களுடைய மெயின் டார்கெட்டா இருக்கலான்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. அதை நோக்கியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.